வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐஏபில புதுசா லான்ச் ஆயிருக்க செனட்டார் எம்எக்ஸ்ங்கிற மாடல் 8kg மாடல் வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இதுல வந்து பாத்தீங்கன்னா 8kg ல 1200 ஆர்பிஎம்ல 3D வாட்சோட கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னாலஜி வைஸ் பாத்தீங்கன்னா இப்போ புதுசா வந்திருக்க ஸ்டீம் டெக்னாலஜிலேயே இந்த மாடல் லான்ச் ஆயிருக்கு. இதோட கலர் பார்த்தீங்கன்னா மோகோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெகுலர் கலர் இல்லாமல் கிளாசிக் லுக்கில் இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோகோ கலரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா 8kg இந்த ப்ரைஸிங்கில் இந்த டெக்னாலஜி எந்த பிராண்ட்லையும் கிடையாது. ஐஏபியில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்ன டெக்னாலஜின்னு உங்களுக்கு ஃபஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியான வாஷிங் கிடைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் டெக்னாலஜிங்கிற யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டீம் பொறுத்த வரைக்கும் 4 ப்ரோக்ராமில் ஸ்டீம் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரோக்ராமில் ஆன்டி அலர்ஜி ப்ளஸ் பேபி வேர்ல வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஸ்டீம்ங்கிற நடக்குது. ஸோ டுவெல் ஸ்டீம்னா ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வாஷிங்க்கு முன்னாடி ஒரு ஸ்டீம் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதில் இருக்கும்போது அழுக்க லூஸ்னஸ் பண்ணும். கடைசி ரிங்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதனால் துணியில் இருக்க சுருக்கத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% ஹைஜீனிக்கான ஒரு வாஷிங் அவுட்புட்ங்கிறது இதில் கிடைக்கிது உங்களுக்கு. ஸோ அதுக்காக ஸ்டீம் டெக்னாலஜிங்கிற யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் கார்மெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் நம்ம வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ண முடியும். எதுக்காகனா அதுக்கான டெக்னாலஜி நம்மள்கிட்ட இருக்குது. கெடில் வாஷ் அப்படிங்கிற ட்ரைமாட் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் சில்க் ஐட்டம்ஸு ஸோ அந்த மாதிரி காஸ்ட்லியான மெட்டீரியல்ஸ்லாம் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போது அந்த வாஷிங் குவாலிட்டியும் கிளியராக கிடைக்கும். உங்களுக்கு துணி டேமேஜ் இல்லாமல் சேஃப்டியாக வாஷ் பண்ணுறதுனா ஒரு டெக்னாலஜி தான். இது ஐஏபியில் மட்டும்தான் உண்டு. அந்த டெக்னாலஜி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வாஷிங்காக கொடுத்துருக்கோம் இல்லையா. அதே மாதிரி வாஷிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நல்ல வாட்டரில் குவாலிட்டியான வாட்டரில் வாஷ் பண்ணும்போது அந்த அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம அக்வா எனர்ஜிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா வாட்டரோட இது லெவலை வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ எனர்ஜைஸ் பண்ணும்போது டிடர்ஜென்ட் ஈஸியாக கரையும், பேச்சஸ் ஒயிட் பேச்சஸ் எதுவும் கிரியேட் ஆகாது, ஸ்கேலிங் ஃபார்ம் ஆகாது. ஸோ அதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வாஷிங் மிஷினில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹாட் ரிங்ஸ் பொறுத்த வரைக்கும் அடிஷனல் ஹைஜீனிக்கான ஒரு டெக்னாலஜி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து மழை காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணுறது மட்டும் தான் வாஷிங் மிஷின் ஃப்ரண்ட் லோட் பண்ணும். இந்த வாஷிங் மிஷின் ஹாட் வாட்டர்லேயும் வாஷ் பண்ணும் ப்ளஸ் ஹாட் வாட்டர்லேயும் அலசும் உங்களுக்கு. ஸோ அதனால் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி ஹாட் வாட்டரில் அலசும் போது ஹைஜீனிக் கிடைக்கும். அடிஷனலாக இந்த துணியில் அந்த வெதுவெதுப்பு இருக்கும். ஸோ அந்த வெதுவெதுப்போட ஸ்பின் பண்ணும்போது 1200 ஆர்பிஎம்ல ஸ்பின் பண்ணும்போது டிஃபால்ட்டாக துணி வந்து காயற தன்மைங்கிறது இன்னும் அதிகமாக வரும். ஸோ அதனால் இதில் ஸ்பின்னிங்கிறது பெட்டராகவே உங்களுக்கு அமையும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டைம் சேவர் ஆப்ஷனும் இருக்குது. ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் டைமை எடிட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த வாஷிங் மிஷினில் மட்டும் தான் முடியும். எதனாலும் நீங்கள் ஒரு 1.5 நேரம் ப்ரோக்ராமில் நீங்கள் டைம் சேவர் கொடுக்குறீங்க அப்படின்னா வாஷிங் டைமை 15% வந்து கம்மி பண்ணிடும். ஸோ அப்படிங்கும்போது டைம் இன்னும் சேவிங் ஆகும், அந்த வாஷிங் குவாலிட்டியும் உங்களுக்கு கம்மியாகாமல் பார்த்துக்கிறதுக்காக இந்த டெக்னாலஜிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடலில் வரணும்னா காஸ்ட் வைஸ் எங்கேயாச்சும் வரும். பட் ஐஏபியில் எக்கனாமிக்கல் ப்ரைஸில் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கான ப்ரைசிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வாரண்டி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் கம்ப்ளீட் வாரண்டி வருது. 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் வாரண்டி, 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட் சப்போர்ட் கிடைக்குது. Thank you. Happy Diwali. Okay, what is it? Okay. Check.